Okay, so now the next speaker, I'm happy to present Professor Bala Subramaniam. So since I joined it in 2003 till last year, and he has retired recently. An inspirational figure for us for many years. He's a number theorist. During my talk, I told you something about generating functions, which we think of as functions of a complex variable, and how we can understand those, use techniques for understanding those functions of a complex variable with analytic methods to say something about the growth of these sequences or to understand other properties of sequence. This is something that he is amazingly good at. Interest in cryptography. He was the director of SET, Society for Electronic Transaction Security. And today's talk is going to show you how these two things are related. His mathematical research on number theory and the talk title has changed. Congruences. Anyway, so Professor Bala Subramaniam. He's going to, I've asked him to speak a little bit in Tamil so that all of you can feel comfortable. But the slides are in English. I know some of you don't speak Tamil. So I hope everyone will enjoy this talk. Exactly. Tamil is not comfortable. That's one of the things. How are you? Okay. Perfect. ஓகே அவன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இந்த ஒரு 1% அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை 2-3-4 வருஷங்களாக வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிற என்னுடைய தோழர்கள் பேராசிரியர் ராகவன், பேராசிரியர் விஸ்வநாத், பேராசிரியர் அவதாஷ் பிரசாத் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மூலம்தான் எங்களால் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே ஒரு பிஹெச்டி லெவலில் தான் ஜாயின் பண்ணோம் அப்படிங்கும் பொழுது எங்களால் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன விரும்புகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை நாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராமுக்கு உறுதுணையாக இருக்கிற சாலிட் பேஸாக இருக்கிற இவங்க என்னுடைய தோழர் பேராசிரியர்களுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சரி, நம்ம இன்றைக்கி காங்கிரன்ஸை பற்றி கொஞ்சம் பேசுவோம். முதல்ல காங்கிரன்ஸை பற்றி, ஆனால் இந்தியாவில் நம்பர் தியரி பேசணும் அப்படின்னா முதல்ல ஆரம்பம் சீனிவாச ராமானுஜம். இவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அட்லீஸ்ட் ரீசெண்டாக ஒரு மூவி கூட வந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீனிவாச ராமானுஜம் யாரோட ஒர்க் பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹார்டி, ஜிஹெச் ஹார்டி. இப்போ நாங்கள் எல்லாருமே நம்பர் தியரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும் பொழுது அது வந்து ஒரு மனித வாழ்க்கைக்கு எது எவ்வளோ விதத்தில் ஒரு உபயோகமாக இருக்குது, இதை படிக்கிறது மூலம் மனித வாழ்க்கைக்கு எந்த விதமான நன்மைகள்லாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறது மூலம் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் ஹார்டி நேரத்தில் வந்து அப்போ தான் அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் வந்தது. இந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் அது மட்டும் உள்ள சயின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் மக்கள் குலத்துக்கு விரோதமாக செயல்பட்டது. ஏன்னா அப்போ உள்ள அது உள்ள கண்டுபிடிப்புகள்லாம் மக்கள் நலத்துக்கு விரோதமாக இருந்தது. அதனால் ஹார்டிக்கு வந்து தான் பண்ணுற சயின்ஸ் மக்கள் நலத்துக்கு நன்மை பண்ணாட்டியும் விரோதமாக இருக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் பண்ணுற சயின்ஸு மனித குலத்துக்கு எந்த விதத்திலும் யூஸ் இல்லாத சயின்ஸ் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா நன்மை கிடைக்கல, தீமையும் கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. இவர் தியரி ஆஃப்
இந்த நம்பர் தியரியை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உபயோகத்துக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால், முந்தி இருந்த ஒரு பெரிய பெரிய மேத்தமேட்டிஷியன்லாம் அதை நிச்சயமாக பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பண்ணாத காரணமே நம்பர் தியரி ஒரு நல்ல புது பியூர் சப்ஜெக்ட், அது யாருமே எந்த விதத்துலையும் நன்மைக்கோ கெடுதலுக்கோ உபயோகப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுனால, அதனால் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் மனித குலத்துக்கு நன்மையோ கெடுமையோ இல்லாத ஒரு சப்ஜெக்டில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெருமை அப்படின்னு ஹார்டி அந்த காலத்திலே சொன்னார். இஃப் த தியரி ஆஃப் நம்பர்ஸ் குட் பி எம்ப்ளாய்டு ஃபார் எனி ப்ராக்டிக்கல் அண்ட் ஆப்வியஸ்லி ஆனரபிள் பர்பஸ், இஃப் இட் குட் பி டேர்ன் டைரக்ட்லி டு த ஃபர்தரன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஹாப்பினஸ் ஆர் ரிலீஃப், நெய்தர் காஸ் நார் எனி அதர் மேத்தமெட்டிஷியன் வுட் ஹவ் பீன் ஸோ ஃபூலிஷ் டு டிக்ரே ஆர் ரிக்ரெட் சச் அப்ளிகேஷன்ஸ். பட் சயின்ஸ் ஒர்க்ஸ் ஃபார் ஈவில் ஆஸ் வெல் ஆஸ் ஃபார் குட், அண்ட் போத் கவுஸ் அண்ட் லெசர் மேத்தமெட்டிஷியன்ஸ் மே பி ஜஸ்டிஃபைட். இந்த கவுஸ் தான் வந்து உலகத்தில் பிறந்தவங்களையும் நம்பர் ஒன் மேத்தமெட்டிஷியன் அப்படின்னு கருதப்படுறவர். அதனால் இந்த கவுஸை பற்றி நம்ம பேசுவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, அடுத்தது நம்பர் தியரியில் என்னத்தை படிக்கிறோம், பெரும்பாலும் எதை படிக்கிறோம் அப்படின்னா ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த பகா எண்களை பற்றி தான் படிக்கிறோம். பகா எண்களுக்கு உதாரணமாக 2, 3, 5, 7 இதெல்லாம் பகா எண்கள். இந்த பகா எண்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பகா எண்கள் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அது ஏன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆகியர் சொல்கிறாரு. தெர் ஆர் 2 ஃபேக்ட்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். த ஃபர்ஸ்ட் இஸ் தட் தே ஆர் மோஸ்ட் ஆர்பிட்ரி அண்ட் ஒனரி ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டடிடு பை மேத்தமெட்டிஷியன். தே க்ரோ லைக் வீட்ஸ் அபங் த நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் 17 ப்ரைம் நம்பரை எழுதிட்டிங்கன்னா 18வது ப்ரைம் நம்பர் எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லவே முடியாது, எங்கே வேணாலும் வரலாம். தே க்ரோ லைக் அ வீட்ஸ். 17 எழுதிட்டீங்க, 18th ப்ரைம் நம்பர் கேன் கம் எனிவேர். அதனால் யூ கெனாட் ப்ரிடிக்ட் அட் ஆல். இந்த அன்பிரிடிக்டபிலிட்டி இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர். இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதான். 17 ப்ரைம் எழுதின பிறகு 18வது ப்ரைம் எழுத முடியுமா, அல்லது ஒரு 27வது ப்ரைமுக்கு ஃபார்முலா எழுத முடியுமா, கேன் யூ ரைட் ஏ ஃபார்முலா ஃபார் த 27th ப்ரைம், அல்லது 1000க்கு கீழே எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குன்னு ஒரு ஃபார்முலா எழுத முடியுமா, ஓகே அப்படியெல்லாம் கேட்டிங்கன்னா பதிலே கிடையாது. 1000க்கு அதாவது அப் டு எக்ஸ் த நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவே கிடையாது. அதனால் இந்த ப்ரைம் நம்பர் எவ்வளவு இருக்குது, எங்கே வரும், இத்தனை ப்ரைம் நம்பர் எழுதின பிறகு அடுத்த ப்ரைம் நம்பர் எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தெரியறதுக்கு ஃபார்முலா கிடையாது அப்படிங்கிறதான் இதோட ஒரு ஆச்சரியமான விஷயம். தெர்ஃபோர் த அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் த ப்ரைம்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். த செகண்ட் ஃபேக்ட் இஸ் மோர் அஸ்டானிஷிங் because it just states the opposite, that the prime numbers exhibit stunning regularity, that there are laws governing their behavior. அதனால் அவ்வளோ தூரம் ரேண்டம் கிடையாது, அது ஒரு ரெகுலாரிட்டி இருக்குது. இது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு அடுத்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி ரொம்ப உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னால் கண்ணன் சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு இந்தியன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சார், நீங்கள் ப்ரைம்ஸை எழுதின பிறகு இந்த ப்ரைம் 7 முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த ப்ரைம் பெரும்பாலும் 7 முடியாது. இஃப் தி த ப்ரைம் தட் யூ ஆர் டேக்கிங் எண்ட்ஸ் இன் 7, தென் த நெக்ஸ்ட் ப்ரைம் இஸ் மோர் லைக்லி டு பி எண்டிங் எய்தர் இன் 1, 3, or 9 அண்ட் லெஸ் லைக்லி டு பி எண்டிங் இன் 7. இதெல்லாம் வந்து அதாவது ஸ்டில் தேர் இஸ் அ பேட்டர்ன், அண்ட் திஸ் பேட்டர்ன் வாஸ் அப்கோர்ஸ் ஃபவுண்ட் பை அன் இண்டியன் மேத்தமெட்டிஷியன் பை நேம் கண்ணன் சவுந்தரராஜன். தே ஒபே த லாஸ் வித் ஆல்மோஸ்ட் மிலிட்டரி ப்ரிசிஷன். ஓகே, இந்த ப்ரைம்ஸை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல இந்த ஃபண்டமெண்டல் ஆஃப் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக் இது சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். எவ்ரி நேச்சுரல் நம்பர் கேன் பி யூனிக்லி ரிட்டன் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். எந்த எண்டு கொடுத்தாலும் அதை வந்து ப்ராடக்டாக பகா எண்களுடைய ப்ராடக்டாக எழுத முடியும், அது யூனிக்காக இருக்கும், ரெண்டு வேறு விதங்களில் எழுத முடியாது. இதுதான் ப்ரைமோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இஃப் ஏ வின் பி ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், ஒரு ப்ரைம் வந்து அந்த ப்ராடக்டை வகுத்துதுன்னா ப்ரைம் டிவைட்ஸ் பி டிவைட்ஸ் ஏபின்னா த ப்ரைம் டிவைட்ஸ் ஏ ஆர் த ப்ரைம் டிவைட்ஸ் பி. அப்போ ஒரு ப்ரைம் வந்து ஒரு ப்ராடக்டை வகுத்துது. இதை ஏயோட ஃபேக்டரைசேஷன் எழுதினீங்கன்னா, பியோட ஃபேக்டரைசேஷன் எழுதினீங்கன்னா
ஏயோட ஃபேக்டரைசேஷன்லையும் பி இல்லை, பியோட ஃபேக்டரைசேஷன்லையும் பி இல்லை அப்படின்னா ஏபியோட ஃபேக்டரைசேஷனில் அந்த பி வர முடியாது புதுசாக. தெரஃபோர் ஏபியோட ஃபேக்டரைசேஷனில் பி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏயோட ஃபேக்டரைசேஷனில் இருக்கணும் அது, அல்லது பியோட ஃபேக்டரைசேஷனில் இருக்கணும். தேர் ஆர் இன்ஃபினிட்லி மெனி பிரைம்ஸ். இது பெரும்பாலானது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹவு மெனி ஆஃப் யூ ஹாவ் சீன் த ப்ரூஃப் ஆஃப் திஸ் நம்பர் பிரைம் ஒன்? லாட் ஆஃப் பீப்புள். ஓகே, லெட் அஸ் ப்ரூவ் தட். எப்படி ஃபைனைட்லி மெனி பிரைமில் இன்ஃபினிட்லி மெனி பிரைம் இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? முதல்ல ஃபைனைட்லி மெனி பிரைம்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஃபைனைட்லி மெனி பிரைம்ஸ் தான் இருக்குன்னா அந்த பிரைம்ஸ் எல்லாம் பெருக்குங்க, ஒரு ஒன்றை ஆட் பண்ணுங்கள். யூ மல்டிப்ளை தோஸ் பிரைம்ஸ் அண்ட் ஆட் ஒன். இப்போ புதுசாக வந்திருக்கிற நம்பர் ஒன், புதுசாக வந்திருக்கிற நம்பருக்கு வந்து பழைய நம்பர் எதுவுமே பிரைம் ஃபேக்டராக இருக்க முடியாது, ஏன்னா ஒன்று ஆட் பண்ணிட்டீங்க. இஃப் பி ஒன் பி டூ எட்ஸட்ரா பிஆர் ஆர் த ஒன்லி பிரைம்ஸ், தென் யூ நீ டேக் பி ஒன் பி டூ பிஆர் ப்ளஸ் ஒன், தென் பி ஒன் கே நாட் டிவைட் தட். பி ஒன் ஒர்க்காது, பி டூ ஒர்க்காது, பிஆர் ஒர்க்காது. அப்போ இதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் இந்த பி ஒன் பி டூ பிஆர் தவிர புதுசாக தான் ஒன்று இருந்தாகணும் இல்லையா? அதனால் பி ஒன் பி டூ பிஆர் தான் பிரைம்னா இப்போ புதுசாக ஒரு பிரைம் கண்டுபிடிச்சிட்டீங்க. பி ஒன் பி டூ பிஆர் ப்ளஸ் ஒன் எடுத்துட்டு அதோட பிரைம் ஃபேக்டர். குட், வெரி குட். நவ் லெட் மீ ஆஸ்க் யூ அனதர் சிம்பிள் க்வெஸ்சன் ஃபார் தோஸ் டூ த்ரீ பீப்புள் ஹூ நியூ த ப்ரூஃப் ஆஃப் திஸ் யூக்ளிட்ஸ் ப்ரூஃப். ஓகே, ஆஃப் திஸ் பிரைம் நம்பர்ஸ், கேன் யூ மாடிஃபை த ப்ரூஃப் to prove that there are infinitely many composite numbers? In the proof of modify panni infinitely many composite numbers irukku nu prove panna mudiyuma? Yes, exactly, that was a comment by Lenstra. If there are only many finitely many composite numbers, multiply all of them but don't add one. If you multiply all of them and don't add one, you get a new composite number. Okay, oh god, enough. Ah, good. அடுத்தது the greatest common divisor, GCD அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். What is the greatest common divisor? ஏபி ஆர் டூ இன்டீஜர்ஸ், தென் த கிரேட்டஸ்ட். இது நிறைய படிச்சிருப்பீங்க, ஜிசிடி அல்லது எல்சிஎஃப் அப்படிங்கிற மாதிரி, லிஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? எல்லோரும் பார்த்துருக்கீங்க ஜிசிடி அல்லது எல்சிஎஃப், ரெண்டு நம்பர் கொடுத்துருந்ததுன்னா அதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். எப்படி கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சாதாரணமாக ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டையும் ப்ரைம் ஃபேக்டரை பண்ணுவீங்க இல்லையா? இதையும் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி, அதையும் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி, அதில் எது வந்து எது எது காமன் இருக்குன்னு பார்த்து அந்த காமன் எடுப்பீங்க இல்லையா? இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் யூக்ளிட் சொல்லிட்டு போயிட்டார். ஓகே, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் யூக்ளிட் வந்து இது ரெண்டையும் ஃபேக்டரைஸ் பண்ணி காமன் ஃபேக்டர் எடுக்கிறத விட ஈஸியாக பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா இந்த ரெண்டு நம்பரும் பெரிய நம்பர்னு வச்சுக்கோங்க, பெரிய நம்பர்னால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. யூக்ளிட் ஐடியா என்ன? யூக்ளிட் இது மாதிரி சின்ன நம்பர்னா ஜிசிடி ஆஃப் 18 12, 18 12 6 எழுதிடுவீங்க, எல்லாம் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். 14 20 ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம், 3 5 ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஜிசி யூக்ளிட் மெயின் ஐடியா இதுதான். எம்என் அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி வேணும்னா எம் மைனஸ் என் அண்ட் என், அந்த ரெண்டு நம்பரோட ஜிசிடி கண்டுபிடிச்சா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஆப்வியஸ் இல்லையா? ஏன்னா ஒரு நம்பர் எம் என்ஐ ரெண்டையும் வகுக்குதுன்னா அந்த நம்பர் எம் மைனஸ் என்ஐயும் வகுக்கும், என்ஐயும் வகுக்கும். அதே மாதிரி ஒரு நம்பர் எம் மைனஸ் என்ஐ என்ஐயும் வகுத்ததுன்னா எம்ஐயும் வகுக்கும், என்ஐயும் வகுக்கும். கரெக்ட் தானா? அப்போ எதுக்கு எம் மைனஸ் என்னுக்கும் என்னுக்கும் எது காமன் ஃபேக்டராக இருக்கோ அதுவே எம்முக்கும் என்னுக்கும் காமன் ஃபேக்டராக இருக்கும். எம்முக்கும் என்னுக்கும் எது காமன் ஃபேக்டராக இருக்கோ அதுவே எம் மைனஸ் என்னுக்கும் என்னுக்கும் காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டோம் பாருங்க, ரெண்டு பெரிய நம்பர் எடுத்துருந்தோம் எம் என்னு, எம் மைனஸ் என் போட்டதுனால இப்போ கொஞ்சம் சின்னதாக போட்டது நம்பர். இப்போ எம் மைனஸ் என் எடுத்து கொஞ்சம் சின்னதாக போட்டதுனால
இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெண்டு சின்ன நம்பர் கடையில் ஜேசிடி பண்ணணும். இப்போ ரெண்டு சின்ன நம்பர் கடையில் ஜேசிடி பண்ணுறதுங்கிறது ஈஸி, ஃபேக்டரைஸ் பண்ணிவிடலாம் நீங்கள். அதனால் ரெண்டு பெரிய நம்பரை வச்சுட்டு அதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பதிலாக எம்என் இருந்ததுல எம்-என்னு போட்டிங்கன்னா கொஞ்சம் சின்ன நம்பர் வந்துடுறது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ எம்லேருந்து ஒரு தடவை தான் என்ன கழிக்க முடியல, ரெண்டு தடவை என்ன கழிக்க முடியும்னு வச்சுங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டு தடவை கழிச்சுடலாம் எம்-2n, 3n. மூணு தடவை கழிக்க முடியும்னா எம்-3n, 3n. எவ்வளோ தடவை கழிக்க முடியுமோ அவ்வளோ தடவை கழிச்சிருக்க. இப்போ ரெண்டு சின்ன நம்பர் வந்துடும், இந்த ரெண்டு சின்ன நம்பர் வந்துடும்னா அதை ஜிசிடி எடுத்துருக்க ஃபேக்டரைஸ் பண்ணி. இதுதான் வந்து உலகத்திலேயே வந்த முதல் அல்காரத்தம், தி ஃபஸ்ட் அல்காரத்தம். ஆ அதே தான் ஜிசிடி ஆஃப் எம் அண்ட்னா ஜிசிடி ஆஃப் எம்-qn and n. எம்லேருந்து என்ன எத்தனை தடவை கழிக்க முடியுமோ அத்தனை தடவை கழிச்சிருக்க. எம்லேருந்து என்ன எத்தனை தடவை கழிக்க முடியுமோ கழிச்ச பிறகு ரெண்டு சின்ன நம்பர் வந்துடும், ரெண்டு சின்ன நம்பர் வந்தோம்னா அந்த ரெண்டு சின்ன நம்பருக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கிறது ஈஸி, ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இது எப்படின்னு ரெண்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். 2261 1271 இந்த ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 2261 1275 இந்த ரெண்டு நம்பரையும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இப்போ இந்த யூக்ளிட்ஸ் அல்காரத்தை போல் இந்த 2261 1265 நான் வந்து 75 அல்காரத்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஒன்று வந்து இந்த 2261லேருந்து ஒரு 1275 ஒரு தடவை கழிச்சிடலாம். ஒரு தடவை கழிச்சிட்டோம்னா 986 வந்துடும். இப்போ 986 1275 இப்போ பாருங்க, முதல்ல ஆரம்பித்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் சின்னதாக போயிடுது, சின்ன நம்பர் மட்டும்தான் நிற்குது. இப்போ ரெண்டு நம்பர் இருக்குது, ரெண்டு நம்பரில் இப்போ ரெண்டு நம்பரும் ஆரம்பித்த நம்பரை விட கொஞ்சம் சின்னதாக போயிடுச்சு, 986 1275. இப்போ இந்த 986 1275 மறுபடியும் நான் இதே ஐடியாவை யூஸ் பண்ணலாம். அந்த 1275 ஒரு 986 கழிச்சிடலாம், ஒரு 289 வந்துடும். இப்போ ரொம்ப சின்ன நம்பராக போயிடுச்சு, இப்போ ஜிசி கண்டுபிடிக்கிறது இன்னும் ஈஸி. இப்போ இந்த 289 திரும்பி நான் 986லேருந்து 289 மூணு தடவை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சரின்னு மூணு தடவை சப்ட்ராக்ட் பண்ணுறேன், 119 வந்துடுச்சு. இப்போ வேலை ரொம்ப சுலபமாக போயிடுச்சு. ரொம்ப ரெண்டு பெரிய நம்பர் வச்சுருந்தோம், 2261 1275. இந்த ரெண்டு பெரிய நம்பருக்கு பதிலாக இப்போ ரெண்டு சின்ன நம்பர் வந்துருச்சு, 119 289. இந்த ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சா போகிறோம். இந்த ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கேயும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். மறுபடியும் கழிக்கிறேன், 289 119 ரெண்டு தடவை கழிக்கிறேன், கழித்தா 51 வந்துருச்சு. திருப்பி அதையும் கழிக்கிறேன், திருப்பி 1751 ரெண்டு நம்பர் வந்துருச்சு. இப்போ 1751 வந்த பிறகு இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ரொம்ப சின்னதாக போயிடுச்சு. இந்த நம்பர் சின்னதாக போனதுனால ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 17 அப்படின்னு ஜிசிடி வந்துடுச்சு. இதுக்கு பதிலாக நம்ம முதல்ல ஒரு ஆரம்பித்து இந்த 2261 ஃபேக்டரைஸ் பண்ணி, இந்த 1275 ஃபேக்டரைஸ் பண்ணி, ரெண்டையும் காப்பாற்று, அதில் 17 தான் காமன் ஃபேக்டராக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஜிசிடி. எஸ் ஒன் ஆஃப் தம் வில் பி எதர் எ பிரைம் நம்பர் ஆர் ஈக்குவல் டு 1. பிரைம் நம்பர் வரல திருப்பி கண்டியூ பண்ணிட்டே இருக்கு. இந்த தடவை வந்து 0 வந்துடும், 1751 இந்த 17 த்ரீ டைம்ஸ் சப்ரேட் பண்ணீங்கன்னா 0 வந்துடும். ஓகே, அல்லது 1 வந்துடும். 1 வந்துன்னா 1 comma something வந்துருச்சுன்னா 1 தான், அவ்வளோதான், வேறு வழியே கிடையாது. 1 நெசர்லி பிரைம் நம்பர். சப்போஸ் ஜிசிடி ஒரிஜினல் ஜிசிடி 26 இருந்ததுன்னா ஜிசிடி 26 தான் வரும். யூ அட் த லாஸ்ட் ஒரிஜினல் 26 comma 78 வரும். வென் இட் கம்ஸ் 26 comma 78 தென் யூ ரைட் த ஜிசிடி டு பி 26. இட் ஒன்ட் நெசர்லி பிரைம் நம்பர். எது ஒரிஜினல் ஜிசிடியோ அதே தான் வந்து நிற்கும். ஒரிஜினல் ஜிசிடி என்ன வேணாலும் இருக்கலாம், ஒரிஜினல் ஜிசிடி என்ன வேணாலும் இருக்கலாம், அந்த நம்பர் தான் இப்போ வந்து நிற்கும். இஸ் இட் கிளியர்? இஸ் த ஜிசிடி ஐடியா கிளியர் டு எவ்ரிபடி? மேபி ஒன் மோர் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டூ 2322 and 654. Therefore, I subtract 3 times 654 to get 360. Another example, exactly what you wanted. 6 is the GCD and therefore you get 6.
therefore now the 654 you subtract a 360 and then you get a 294. From 360 you subtract a 294, you get a 66. From 294 you can subtract 4 times 66, therefore you get a 30, and then 66 and 30. From 66 you can subtract 2 times 30, then you get a 6, then you get finally 6 and 30, and the GCD of 6 and 30 is 6. Yes. 294 into 4. Oh, 294, okay, fine. 294 minus 4 into 66. Correct. That will be 30. Fantastic. Yeah, that is a typing. Yes. Okay. Therefore, this is the idea of GCD. But anyway, GCD is not what is important. Prime numbers are important, and one of the easiest way to study the prime numbers is so-called congruences, which is the title of the thing. So the title congruences na enna paakaporum. The congruence is Gauss. The Gauss பத்தி தான் முதல்ல பார்த்தோம். ஒரு பெரிய மேத்தமேட்டிஷியன் ஒரு பேர் ஓடுனா ஹார்டி வந்து எடுத்த நேமே கவுஸ் தான். கவுஸ் ஆர் லெசர் மேத்தமேட்டிஷியன் அப்படின்னு எழுதினார் இல்லையா இந்த கவுஸ். In 1798, at the age of 21, Gauss wrote this book, Discussion of Arithmetica, and this book actually starts with the congruences. The congruences are என்ன பார்க்க போறோம். முதல்ல congruences are என்னன்னு பாத்துருவோம். அவருக்கு அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ப வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கன்ஜெக்சர் ஒன்று இருந்தது. தட் இஸ் கால்டு குவாட்ராட்டிக் ரெசிப்ராசிட்டி லா. இந்த குவாட்ராட்டிக் ரெசிப்ராசிட்டி லா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தார் அவர். இந்த குவாட்ராட்டிக் ரெசிப்ராசிட்டிலாம் அவர் கண்டுபிடிச்சது மெயினாக என்ன அப்படின்னா, எசென்ஷியலி இட்ஸ் அ டிவிஷன் அல்காரிதம், வகுக்கிறது தான். வகுக்கிறதுல ஈவை பற்றி நமக்கு கவலை கிடையாது, மீதியை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறோம். நாட் பாதர் அபவுட் த கோஷன்ட், பட் ஓன்லி பாதர் அபவுட் த ரிமைண்டர். தெர்ஃபோர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டிவிஷன், நாட் பாதர் அபவுட் த கோஷன்ட், பட் ஓன்லி பாதர் அபவுட் த ரிமைண்டர், தென் ஹீ டிசைடட் தட் ஹீ நீட்ஸ் எ நோட்டேஷன் ஃபார் இட், எ நோட்டேஷன் விச் வில் டெல் ஹிம் சம்திங் அபவுட் த ரிமைண்டர் இக்னோரிங் த கோஷன்ட். கோஷன்ட்டை பற்றி கவலைப்படாமல் ரிமைண்டரை பற்றி கவலைப்படுற மாதிரி ஒரு நோட்டேஷன் வேணும், அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும்னு பார்த்தாரு. அந்த நோட்டேஷன் அவர் எழுதினார், அதான் காங்கிருவன்சஸ். இப்போ இந்த காங்கிருவன்சஸ் இஸ் ஜஸ்ட் எ நோட்டேஷன் வேர் யூ ஆர் நாட் பாதர் அபவுட் த கோஷன் பட் ஒன்லி பாதர் அபவுட் த ரிமைண்டர். திஸ் இஸ் த திங்ஸ். லெட் எம் பி அ பாசிட்டிவ் இன்டிஜர். வி சே ஏ இஸ் காங்கிருவன் டு பி மாடுலோ எம் இஃப் எம் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. ஈக்குவலன்ட்லி A and B leave the same remainder when divided by M. அப்போ M வந்து ஒரே A, B ரெண்டுமே ஒரே ரிமைண்டர் கொடுக்கும் M-னா, then அது இஸ் ஏ காங்கிருவன்ட். ஓகே. இது இந்த காங்கிருவன்ஸில் என்ன பெரிய அட்வான்டேஜ், அப்படி ரிமைண்டர் இல்லாமல் இதில் எழுதுறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த காங்கிருவன்ஸை நீங்கள் ஈக்குவாலிட்டி மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொரு நம்பரும் அந்த நம்பருக்கு காங்கிருவன்ட்டு. வெல், வாட் எவர் ரிமைண்டர் ஏ லீவ்ஸ், த சேம் ரிமைண்டர் ஒன்லி ஏ வில் லீவ் இல்லையா. முதல் தடவை வகுக்கும் பொழுது 7 ரிமைண்டர், ரெண்டாவது தடவை வகுத்தா 3 ரிமைண்டர்லாம் வராது. தெர்ஃபோர் இஃப் யூ டேக் த ஏ அண்ட் இஃப் யூ டிவைட், ஓகே, யூ ஒன்ட் கெட் 7 ஆஸ் அ ரிமைண்டர் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் 3 ஆஸ் அ ரிமைண்டர் செகண்ட் டைம், த சேம் ரிமைண்டர் வில் கம். அதே மாதிரி மாற்றி போடலாம், இஃப் ஏ இஸ் காங்கிருவன்ட் டு பி, தென் பி இஸ் காங்கிருவன்ட் டு ஏ, ஆப்வியஸ்லி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த ட்ரான்சிட்டிவ் லா. இஃப் ஏ இஸ் காங்கிருவன்ட் டு பி இஸ் காங்கிருவன்ட் டு சி, தென் ஏ இஸ் காங்கிருவன்ட் டு சி. ஏன்னா ஏயும் பியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும், பிஎஸ்சியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கணும், ஏஇசியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும். அப்புறம் ஆட் பண்ணலாம், இஃப் ஏயும் பியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும், சியும் டியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும்னா ஏ பிளஸ் சியும் பி பிளஸ் டியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும். ஜஸ்ட் சிம்பிளாக ஆட் பண்ணலாம். அதே மாதிரி மல்டிபிளை பண்ணலாம், ஏஎம் பியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கணும், என்ஏவும் என்ஏம் பியும் ஒரே ரிமைண்டர் கொடுக்கும். த சேம் மாடுலஸ், த சேம் மாடுலஸ் எம். எம்மால் வகுத்தா தான் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நம்பரால் வகுத்தாலாம் கிடையாது.
அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணலாம். ஏயும் பியும் ஒரே எலிமெண்ட்டை கொடுக்கும், சியும் டியும் ஒரே எலிமெண்ட்டை கொடுக்கும்னா ஏசியும் பிடியும் ஒரே எலிமெண்ட்டை கொடுக்கும். ஸ்கொயர் பண்ணலாம், க்யூப் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஈக்குவாலிட்டிக்கு என்ன முடியுங்களோ அத்தனையும் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், க்யூப் பண்ணலாம். தெர்ஃபார் இன் பர்டிகுலர் எனி பாலினாமியல் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஏன்னா பாலினாமியல் ஆப்ரேஷன் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்கொயர் பண்ணி. இப்போ ஒரு பாலினாமியல்னா எப்படி இருக்கும், 3x 4 + 5x³ + 7x² - 9x + 12 இருக்கும், அவ்வளோதானே. அதுவும் மல்டிப்ளை பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம் தான் பாலினாமியலுக்கும் அதே தான் வரும். சரி, ஓகே. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், அதனால் அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அப்புறம் வர, திஸ் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு வர, இதை ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 2 power 30 + 3 power 30 = 32. 2 power 30 கண்டுபிடிச்சி 3 power 30 கண்டுபிடிச்சி 13 வகுத்திங்கன்னா 0 ரிமைண்டர் வரும்னு சொல்லணும். இந்த இடத்துல எனக்கு கோஷன்ட்டை பற்றி கவலை கிடையாது, ஏன்னா கோஷன்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்டாக 2 power 30 எழுதணும், அப்புறம் ஒரு 3 power 30 எழுதணும், ஆட் பண்ணணும், 13 வகுக்கணும், அப்போ தான் கோஷன் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த ஒரு நாளில் இது உங்களால் முடியக்கூடிய காரியம்னு தோணலை எனக்கு. ஓகே, நான் இந்த லெக்சருக்குள்ளே இதில் ப்ரூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் ஆக்சுவல் டிவிஷன் பண்ண முடியாது, 2 power 30 கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகிடும். ஓகே, அதனால் இப்போ நமக்கு வந்து கோஷன்ட் வேண்டாம், ரிமைண்டர் மட்டும்தான் வேணும்னா எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாமா. 2² = 4 நிச்சயம் இல்லையா. 2² 13 டிவைட் பண்ணாலும், 4 13 டிவைட் பண்ணாலும் ஒரே விடையை தான் வரும், ஏன்னா 2² = 4. இப்போ முதல்ல சொல்லியிருக்கு ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலான்னு, 2² = 4 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணலான்னு வரும், 2 power 4 வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வரும், 2 power 4 = 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 2 power 4 = 16 வரும், கரெக்டா. பட் 16 = 3 - 13, 16 = 3 - அப்போ 2 power 4 = 16 - 13, 16 = 3 - 13 ஒரு டிரான்சிட்டிவிட்டி முதலே பார்த்துட்டோம். அப்போ 2 power 4 = 3 - 13, ஓகேயா சார். அப்புறம் இதை இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணலாம், 2 power 8 = 9 - 13, கிளியரா, குட். இப்போ மறுபடியும் ஸ்கொயர் பண்ணலாம், 2 power 16 = 9² - 13, 9² எவ்வளவு, 81 - 13 எவ்வளவு, 3, ரைட்டா. தெர்ஃபோர் 2² = 4, 2 power 4 = 3, 2 power 8 = 9, 2 power 16 = 3. இஸ் இட் ஓகே. இப்போ இந்த 2 power 16, 2 power 8, 2 power 4, 2 power 2 அத்தனையும் பெருக்கு மல்டிப்ளை பண்ணலாம். ஏன்னா 2 power 13 இஸ் நத்திங் பட் 2 power 16 + 8 + 4 + 2. 2 power 16 மேலே 3 போட்டுக்கிறேன், 2 power 8 மேலே 9 போடுறேன், 2 power 4 மேலே 3 போடுறேன், 2² மேலே 4 போடுறேன், போடலாமா. அப்போ 2 power 13 = 2 power 16 + 8 + 4 + 2, that is same as 2 power 16 × 2 power 8 × 2 power 4 × 2 power 2, which is 3 × 9 × 3 × 4, right? The 3 × 9 evalu 27 = 1, okay? Yeah, mod 13 poiterka, since I am doing mod 13, 3 × 9 = 27, 27 = 1, that 1 × 3 = 3, 3 × 4 = 12. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், 2 power 30 - 13 வகுத்தா வரக்கூடிய ரிமைண்டர் 12. 2 power 30 கண்டுபிடிக்கல, 2 × 2 = 30 தரம் போடல, 2 அதனால 2 power 30 எக்ஸ்பிளிசிட்டா எழுதாம 2 power 30 13 வகுத்து விடை வந்து 12 mod 13 அப்படின்னு போட்டாச்சு, ஓகே. இஸ் இட் கிளியர். இதே வேலையை 3 பண்ணலாமா, 3² என்ன வரும்,
9, 3 power 4 என்ன வரும் 81, 81 equal to 3 power 13, then 3, அது திருப்பி ஸ்கொயர் பண்ணால் 3 power 8 என்ன வரும் 9, ரைட்டா, அது திருப்பி ஸ்கொயர் பண்ணால் 3 power 16 என்ன வரும் 81, which is 3, திருப்பி இதே வேலையை பண்ணலாமா 3 power 30 equal to 3 power 16 plus 8 plus 4 plus 2, which is 9 into 3 into 9 into 3, 9 into 3 என்ன? 27 equal to 1, therefore 9 into 3 into 9 into 3 is 1. அப்போ 2 power 30 ஒன்னா 13 நால் வகுத்தா வரக்குடி remainder 1. இப்போ 2 power 30 plus 2, 3 power 30 ரெண்டே add பண்ணி 13 நால் வகுத்தா வரக்குடி remainder என்ன? 13, 13 more 13, what is that? 0. Good? Yes. Wow. 2 power 30 plus 3 power 30 plus 4 power 15 plus 9 power 15. Yes. You know, A plus B divides A power into B power into whenever N is odd. Exactly. Exactly. We'll come to that. Exactly. Okay. There are now two questions. Two questions is, suppose you are given such a problem, okay? Then is there a, first of all, a general method which will work for every problem of that type, and also special methods which will work for specific problems which will be even easier than the general method. Therefore, we should do both, okay? Now, when we want to do both, now the point is exactly as you said, that there are, of course, in this particular case, there are special methods. Oh, sorry. Yeah. Sir, general methods irukku, sila problems irukku special method. The special method vandu general method vida quick a irukum. Okay? Namakku vandu rendu kattukonum. Ena sila problem pannadhukku correct a illa pa IIT exam la ezhudhingala andha oru problem-a rendu nimishathukulla pannu. Adhu ungalku poda theriyiradha illaya angiradha ungalku mukkiyam illa. Adha ungalala oru 10 second kulla poda theriyiradha illaya angiradha mukkiyam. அதனால் அந்த மாதிரி நேரங்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் மெத்தட் தெரியணும். முதல்ல ஜெனரல் மெத்தட் பார்க்கணும். அதனால் இப்போ நான் இந்த ஸ்பெஷல் மெத்தட் இப்போ சொன்ன இந்த ஸ்பெஷல் மெத்தடுக்கு கொஞ்சம் ஞாயிறு கழித்து வரேன். இப்போ ஜெனரல் மெத்தடுக்கு பார்ப்போம். நவ் வாட் ஐம் சேயிங் இஸ் தட் இந்த மெத்தட் வந்து ஜெனரல். ஏன் இந்த மெத்தட் ஜெனரல்? எந்த நம்பர் இந்த 30 என்ன பண்ணியிருக்கேன்னா 6, இந்த 30 வந்து நான் 16 plus 8 plus 4 plus 2 எழுதியிருக்கேன். 2 power 4 ப்ளஸ் 2 power 3 ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 power 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, எந்த நம்பரையும் இதே மாதிரி 2 power something ப்ளஸ் 2 power something ப்ளஸ் 2 power something எழுத முடியும்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஓகே, யூ சீம் டு நோ எ லிட்டில் மோர் தன் அதர்ஸ். ஓகே, யா, தி பாயிண்ட் இஸ் எந்த நம்பரையும் 2 power something ப்ளஸ் 2 power something ப்ளஸ் 2 power something எழுத முடியும்னா இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். கரெக்டா? இல்லாட்டி இந்த மெத்தடை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா 2 power 2 எழுதுறீங்க, 2 power 4 எழுதுறீங்க, 2 power 8, 2 power 16, 2 power 32, 2 power 64 எழுதுறீங்க. அதுக்கப்புறம் மல்டிபிளை பண்ணணும் அப்புறம் பிரியேட்டா. அப்படி மல்டிபிளை பண்ணணும்னா எவ்வளவு நம்பரையும் 2 power something ப்ளஸ் 2 power something எழுத முடியும்னா தான் முடியும். ஒருவேளை நான் சீட் பண்ணியிருக்கலாம், 30 எழுத முடியும் அந்த மாதிரி என்னால். ஓகே, பட் அதுக்காக எல்லா நம்பரையும் எழுத முடியும்னு சொல்ல முடியுமா? 73 எழுத முடியுமா அந்த மாதிரி 2 power something ப்ளஸ் 2 power something 73-ஆ எழுத முடியுமா? முடியாதா? முடிய எப்படி எழுதுவீங்க? (2 power 6 plus 2 power 3 plus 2 power 0) கரெக்ட். ஐ ஸ்டில் மே பி சீட்டிங், தெர் மே பி ஸ்டில் நம்பர்ஸ் விச் மே நாட் பி ஏபிள் டு ரைட். அது மாதிரி எழுத முடியாத நம்பர் 147, 147 அதை எழுத முடியுமா? யா, 147, ஹவ் வில் யூ ரைட்? 128, எஸ், ப்ளஸ் 128 ப்ளஸ் 16 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. குட், லுக்ஸ் லைக் எவ்ரி நம்பரும் எழுத முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பையன் சொன்ன மாதிரி எவ்ரி நம்பரையும் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் சின்ன வயசுலாம் படிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு தீரமாக இல்லை. எல்லா நம்பரையும் 2 power something எழுத முடியுங்கிற மாதிரி தீரமாக இல்லை, வேற மாதிரி தீரமாக படிச்சிருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க?
பைனரி எக்ஸாக்ட்லி எவ்ரி நம்பர் ஹேஸ் எ பைனரி ரெப்ரசன்டேஷன் எவ்ரி நம்பர் ஹேஸ் எ பைனரி ரெப்ரசன்டேஷன் அதான் அர்த்தம் ஒவ்வொரு நம்பரையும் 2 பவர் சம்திங் +2 பவர் சம்திங்னு எழுத முடியும் ஓகே ஒவ்வொரு நம்பரையும் 2 பவர் சம்திங் +2 பவர் சம்திங்னு எழுத முடியுங்கிறதுனால இந்த மெத்தடு 2 பவர் சம்திங் மறுபடியும் ஸ்கொயர் பண்ணி அப்ரோப்ரியேட்டாக மல்டிப்ளை பண்ணுற மெத்தடு எல்லா நம்பருக்கும் பொருந்தும் இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் இல்லை எந்த ப்ராப்ளத்துக்கும் அது பொருந்தும் ஓகே பட் அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் ஷார்ட்கட் இந்த ப்ராப்ளத்துக்கே சொன்ன மாதிரி ஷார்ட்கட் பண்ணலாம் 2 பவர் 30 4 பவர் 15 3 பவர் 30 9 பவர் 15 தெர்ஃபோர் வி ஹேவ் டு ப்ரூவ் 4 பவர் 15 +9 பவர் 15 இஸ் யூஸ்ஃபுல் பை 3 by 13 நீங்கள் முதலே படிச்சிருப்பீங்க இஃப் என் இஸ் அன் ஆட் நம்பர் என் ஒத்தப்படைய நம்பராக இருந்ததுன்னா ஏ பவர் என் ப்ளஸ் பி பவர் என் இஸ் டிவிசுல் பை ஏ ப்ளஸ் பி சின்ஸ் ஏ பவர் என் இஸ் ப்ளஸ் பி பவர் என் இஸ் டிவிசுல் பை ஏ ப்ளஸ் பி அதனால் 4 பவர் 15 +9 பவர் 15 வந்து 4 + 9 டிவைட் ஆகும் 30 இப்போ இது தெரிஞ்ச பிறகு இந்த தீரத்துக்கு போகிறோம் இந்த தீரம் தான் நமக்கு கொஞ்சம் வாட் ஆஃப் டைம் நவ் யா யூ ஹேவ் டு டெல் மீ ஐ ஹவ் லாட் ஆஃப் டைம் ஓகே இந்த ரெண்டு தீரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பின்னால் பார்க்க போகிறதுக்கு ஏன்னா ஹார்லி சொல்லார் நம்பர் தீரி யூஸ்ஃபுல்லே இல்லைன்னார் யூஸ்லெஸ் அதனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இட் இஸ் யூஸ்லெஸ்னார் நிஜத்தில் அது இல்லை தெர் ஆர் யூஸ்ஃபுல் யூஸஸ் ஃபார் நம்பர் தியரி அது கொஞ்சம் பேசணும் அதுக்கு இந்த தியரம் முக்கியம் ஓகே தி ஃபர்ஸ்ட் தியரம் இஸ் கால்டு ஃபெர்மாஸ் லிட்டில் தியரம் ஃபெர்மாஸ் லிட்டில் தியரம் என்ன சொல்லுதுன்னா இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் இஃப் ஏ இஸ் எ நம்பர் விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை த ப்ரைம் நம்பர் பி தென் ஏ பவர் பி மைனஸ் ஒன் இஸ் காங்கிரவன் டு 1 modulo p காங்கிரவன்ஸ் என்னன்னு தெரியும் இதை நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது உங்களுக்கு ஓகே வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் ஏ ஈக்குவல் டு 2p = 5 வச்சுக்குவோம் என்ன ப்ரூவ் பண்ணணும் 2 பவர் 4 = 1 mod 5 ரைட்டு தானா சரி அதே a = 2 ஏன்னா ஏ பெருசாக எடுத்துனா மல்டிப்ளை பண்ண முடியாது a = 2p = 7 எடுத்துக்குவோம் 2 பவர் 6 = 1 mod 7 சொல்லணும் 2 பவர் 6 எவ்வளவு 64 இட் இஸ் 1 mod 7 ரைட்டு தானா ரைட்டு தென் a = 2 எடுத்துக்குவோம் p = 11 எடுத்துக்குவோம் 2 பவர் 10 = 1 mod 11 சொல்லணும் வாட் இஸ் 2 பவர் 10 1024 அண்ட் 1024 இஸ் கிளியர்லி 1 modulo 11 ஓகே அதனால் ஒரு ஒரு ஹோல் கிளாஸுக்கு இந்த தியரம் ட்ரூ a = 3 எடுத்துக்குவோம் p = 5 எடுத்துக்குவோம் 3 பவர் 4 = 1 mod 5 சொல்லணும் பட் 3 பவர் 4 எவ்வளவு 81 விச் இஸ் 1 mod 5 ஓகே இந்த தியரம் ப்ரைம் நம்பர்ஸுக்கு தான் ட்ரூ காம்போசிட் நம்பர்ஸுக்கு ட்ரூ கிடையாது பி ப்ரைம் நம்பராக இல்லை காம்போசிட் நம்பர்னால் ட்ரூ கிடையாது இன்னொரு தியரம் ஒன்று வேணும் ஆய்லர்ஸ் தியரம் இஃப் பி அண்ட் கியூ ஆர் டிஸ்டிங்க்ட் ப்ரைம்ஸ் அண்ட் ஏ இஸ் கோ ப்ரைம் டு பி கியூ ஏ பவர் பி மைனஸ் ஒன் இன்டு கியூ மைனஸ் ஒன் இஸ் காங்கிரவன் டு 1 modulo p q ஜெனரலைஸ் பர்ஷன் இருக்கு எகெயின் வி ஒன்ட் கோ இன் டு தட் தென் ஐ ஹாவ் டு டிஃபைன் ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் எட்ஸட்ரா விச் இஸ் விச் வில் டேக் அஸ் எ லிட்டில் ஃபார் ஓகே இப்போ சில ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் இப்போ நவ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் 20 பவர் 15 -1 இஸ் டிவிசிபிள் பை 11 × 31 × 61 இதுவும் இதே மாதிரி இந்த காங்கிரவன்ஸ் ஐடியா எல்லாம் இல்லைன்னா போட முடியாது ஏன்னா 20 பவர் 15 கல்குலேட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாளே ஆகிடும் 20 பவர் 15 கல்குலேட் பண்ணி அதை 1 கழித்து அது 11 × 31 இப்போ என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னா 20 பவர் 15 - 1 இஸ் டிவிசிபிள் பை 11 ஏன்னா 11 அதை டிவைட் பண்ணோம் 31 அதை டிவைட் பண்ணோம் 61 அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 × 31 × 61 அதை டிவைட் பண்ணோம் அதனால் தனித்தனியாக ப்ரூவ் பண்ணால் போகிறோம் 11 டிவைட் பண்ணோம் 13 டிவைட் பண்ணோம் 16 டிவைட் பண்ணோம் அப்படின்னு தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணால் போகிறோம் பண்ணுவோம்
இப்போ தான் யூஸ் பண்ணுறோம். 9 power 10 இஸ் 1 modulo 11. இதான் ஃபெர்மாஸ் தியரம். ஏ பவர் பி மைனஸ் ஒன் இஸ்இக்வல் டு 1 mod p. சின்ஸ் ஏ பவர் ஒன் இக்வல் டு 1 mod p, தெர்ஃபோர் 9 power 10 இஸ் 1 mod 11. பட் 9 power 20 power 15, 20 இஸ் சேம் எஸ் 9 modulo 11. யூ ஆர் லுக்கிங் modulo 11. modulo 11னா 20 இஸ் சேம் எஸ் 9. ஓகே, அப்போ 20 power 15 இஸ் சேம் எஸ் 9 power 15. 9 power 15 கேன் பி ரிட்டன் அஸ் 9 power 10 இன்டு 9 power 5. 9 power 10 ஒன்றுன்னு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. 9 power 5 9 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்டு 9 எழுதிக்கலாம். 9 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 81. 81 இஸ் வாட் modulo 11? 4. நம்பர் 9 ஸ்கொயர் இஸ் 4. 9 ஸ்கொயர் ஸ்கொயர் இஸ் 4 ஸ்கொயர் இன்டு அனதர் 9. 4 ஸ்கொயர் இஸ் ஹவு மச்? 16. 16 இன்டு 9 144. இன்டு ஒன் வாட் இஸ் 144 modulo 11? தெர்ஃபோர் 20 power 15 ஈக்குவல் டு 1 mod 11. ஓகே, கால்குலேஷனே ஒன்றும் பண்ணல. திருப்பி ஒரு தடவை பார்த்துடலாம். 20 இஸ் அ சேம் அஸ் 9, ஏன்னா யூ ஆர் லுக்கிங் modulo 11. சின்ஸ் யூ ஆர் லுக்கிங் modulo 11, 20 இஸ் அ சேம் அஸ் 9. தெர்ஃபோர் 20 power 15 இஸ் 9 power 15. அதை 9 power 10 இன்ட்டு 9 power 5 எழுதிக்கலாம். 9 power 10 இஸ் ஓவர். 9 power 10 வந்து ஈக்குவல் டு 1 ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியாச்சு. 9 power 5 இருக்குது. 9 power 5 இன்ட்டு 9 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 9 எழுதிக்கிறோம். இதே பழைய ஐடியா தான். இந்த 5 கேன் பி ரிட்டன் அஸ் 1 plus 4. தட்ஸ் ஆல் வாட் வி ஆர் யூஸிங் நவ். 5 கேன் பி ரிட்டன் அஸ் 1 plus 4. அதனால் ஒரு 4 கண்டுபிடிச்சி ஒரு அப்போ வந்து 9 ஸ்கொயர் வந்து 81. 81 இஸ் 4. தப்போ 9 power 4 இஸ் 4 ஸ்கொயர் விச் இஸ் 16. 16 into 9 144, which is 1. ஓகே, இப்போ எந்த நம்பர் இருந்தாலும் ரிமைண்டர் மட்டும் கேட்டால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு இல்லையா? ஓகே, கோஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஈவு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் மீதி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி போடலாம். 20 power 15 எடுத்துக்கணும். 20 power 15 இப்போ வந்து modulo 31 போட போகிறேன். நான் modulo 31 போட போகிறேன். 20 power 15. 20 power 15 ஐ எம் ரைட்டிங் அஸ் 20 square power 7 இன்ட்டு அனதர் 20. எழுதலாமா? 20 square power 7 வந்து 20 power 14, அனதர் 50. 20 square இஸ் ஹவு மச்? 400. 400 31 பாசிட்டிவில் எழுதினீங்கன்னா 28 வரும். அது கொஞ்சம் பெரிய பிக் நம்பர், அது வேண்டாம். பிகாஸ் 28 ஈக்குவல் டு -3 modulo 31. அதனால் அந்த 28 modulo 31 எழுதாமல் -3 modulo 31 எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் சின்ன நம்பராக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேயா? இல்லாட்டி 28 modulo 31 எழுதினா 28 ஹேண்டில் பண்ணணும். தப்போ 20 square ஈக்குவல் டு 28. பட் 28 எழுத போகிறதில்ல, -3 எழுதிக்க போகிறேன். -3 power 7 இன்ட்டு -11. 20 இஸ் -11. அதாவது நெகட்டிவே யூஸ் பண்ணி கொஞ்சம் சின்ன சின்ன நம்பராக எழுதிக்கிறேன். சின்ன சின்ன நம்பராக எழுதினா தான் எனக்கு ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. அதனால் ப்ளஸில் பெரிய நம்பராக இருந்ததுல மைனஸில் சின்ன நம்பராக இருந்ததுல எழுதிக்குவேன். 28 modulo 31 அப்படின்னு வந்ததுனா 28 modulo 31 எழுத மாட்டேன், -3 modulo 31 எழுதிடுவேன். ஏன்னா 20 இஸ் இட் கிளியர்? 28 equal to -3. ஏன்னா இதான் இதுவே ஏ ஈக்குவல் டு பி மாடுலோ எம் இஃப் ஏ மைனஸ் பி இஸ் டிவிசிபிள் பை எம். 28 equal to -3 பிகாஸ் 28 -3 power 7 இன்டு -11. இந்த -3 power 7 வந்து அந்த மைனஸ் சைன் கேன்சல் ஆகிடும். 3 power 7 கேன் நவ் கேன் பி ரிட்டன் அஸ் 3 power 3 into 2 into 3 into 11. இதெல்லாம் இனிமேல் இந்த கால்குலேட்டரில் டிகிளே போட்டுடலாம் இல்லையா? சின்ன நம்பருக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 31. 20 இப்போ கொஞ்சம் பெரிய நம்பராக எழுதுகிறேன். 20 is equal to 3 power 4 எழுதுகிறேன். ஏன் 20 equal to 3 power 4? அந்த 3 சின்ன நம்பர், அதனால் ஒரு அட்வான்டேஜ். இஸ் இட் ட்ரூ? 20 equal to 3 power 4 ரைட்டு தானா? modulo 61.
1 plus 61, 20 equal to 2 power 4. Over 20 equal to 3 power 4, 20 power 15 is 3 power 4 into 15, 3 power 60. But 3 power 60 equal to 1 mod 61 அப்படினு ஃபெர்மல் தேர்வே சொல்லிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. ஓகே, இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன கணக்கு பண்ணப்பட்டீங்களா, ப்ரூவ் தட் 4 power 80 மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை 17. சின்ன நம்பருக்கு கொண்டு வர்றது எப்படியோ, ஈஸியஸ்ட் வே சின்ன நம்பருக்கு கொண்டு வர்றதுக்கு எப்படி, வாட் இஸ் 4 square 16 எழுத கூடாது, மாடுல 17 இருக்கீங்க, சின்ன நம்பர் எழுதணும், 1 minus 1, தட்ஸ் ஆல். 4 square = -1 mod 17. குட், இப்போ திருப்பி எல்லாம் ஸ்கொயர் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரைஸ் இட் 40th பவர் இமீடியட்லி. 4 square = -1 mod 17, ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால 40th raised to 40th power டைரக்ட்லி. ரைஸ்டு டு பவர் 5, தட்ஸ் ஆல். எக்ஸாக்ட்லி, யூ கேன் டூ எதர் 4 square = -1 mod 17, ரைஸ் டு த 40th power, தென் 4 power 80 = 1 mod 17. Otherwise, as he says, by Fermat's little theorem, 4 power 16 equal to 1 mod 17, correct, raised to the 5th power directly, then you get 4 power 80 equal to 1 mod 17. Fermat's little theorem, yes? Again to the 16 power 40 minus, that's exactly what you have used when you say 4 square = -1, that's exactly what I have used. And this is the one thing which most of you would have studied, that if you are taking a number n and you want to divide by 9 and to look at the remainder, then you can simply add the digits and divide by 9 and look at the remainder. N, ஒரு என்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்ததுன்னா என்ன 9 வகுத்து என்ன ரிமைண்டர்னு பார்க்கணும்னு நினச்சா, அதுக்கு பதிலாக என்னோட டிஜிட்ஸை கூட்டி அதை 9 வகுத்தா வர ரிமைண்டரை பார்த்தா 2 சமமாக இருக்கும், கரெக்டா? இப்போ ரிமைண்டரை பற்றி பேசுகிறோம், அதனால் ஜஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிடலாம் ஈஸியாக, அதை தான் ப்ரூவ் பண்ணிடுவோம். இங்கே என்னென்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதோட டிஜிட்ஸ் A1, A2, AKன்னு வச்சுக்கோங்க. அப்போ n will be 10 power k AK plus 10 power k minus 1 AK minus 1 plus etc. ரைட்டா? இப்போ மாடுலோ 9 பார்க்குறீங்க, வாட் இஸ் 10 மாடுலோ 9? 1. 10 square மாடுலோ 9? 10 cubed மாடுலோ 9? 1. அப்போ மாடுலோ 9 பார்த்தீங்கன்னா ஆல் த பவர்ஸ் ஆஃப் 10 will disappear. Therefore, n is equal to AK plus AK minus 1 plus AK minus 2 plus etc. AK. That's all the proof. Since 10 equal to 1 mod 9 and therefore 10 square, 10 cubed, everything is 1 mod 9. Therefore, n 9 வகுத்தா வரக்கூடிய ரிமைண்டரும் இந்த சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் எடுத்து 9 வகுத்தா வரக்கூடிய ரிமைண்டரும் சேமாக தான் இருக்கும். இது ரிமைண்டர் மட்டும்தான் வேணும், உங்களுக்கு கோஷன்ட் வேண்டாம் அப்படின்னா காங்கிரவன்சஸ் தான், காங்கிரவன்சஸ் வில் டூ த ஜாப். அதே மாதிரி 11 வகுக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருப்பீங்க. 11 வகுக்கிறது என்ன பண்ணலாம், ஆல்டர், அதுவும் இதே தான். வாட் இஸ் 10 மாடுலோ 11 மைனஸ் 1? 10 square மாடுலோ 11 பிளஸ் 1? 10 cubed மாடுலோ 11 மைனஸ் 1? அவ்வளோதான் போடுறோம். ஓகே, 10 ஸ்கொயர் போட்டிங்கன்னா இது வந்துடும்.
ஓகே. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏழாவது வகுக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஈஸியான ஃபார்முலா கிடையாது. ஏன்னா 10 மாடுல 7 3 தான், அதுவே பெரிய நம்பர், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 9க்கும் 11க்கு தான் ஈஸி. ஏன்னா 10 மாடுல 9 வந்து 1, 10 மாடுல 11 வந்து -1. பட் 7க்கெல்லாம் 10 மாடுல 7 3, அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி 7ஆல் வகுக்குமா வகுக்காதான்னு பார்க்குறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் மெத்தட் கிடையாது. ஓ, இது வந்து ப்ராப்ளி நான் போட போகிறதில்ல, இது ஒரு எக்ஸசைஸாக விட்டுடுறேன். யூ டேக் எனி பித்தகோரியன் ட்ரிப்பிள், x2 + y2 = z2, அந்த xyz வந்து 60ஆல் டிவைட் ஆகும். யூ கேன் டூ தட், பட் டு வை இஸ் இட் குயிக்கர் தேன் ஆக்சுவலி டிவிஷன்? நோ நோ நோ, ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு 8, அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ ஒன் மினிட் அஃபேர், பட் கன்வெர்ட்டிங் டு 8 தட் டைம் ஆல்சோ யூ ஷுட் டேக். ஓகே, இதை கொஞ்சம் வீட்டில் வந்து இதை யோசிச்சு பாருங்கள், இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி. ஃபார் எனி பித்தகோரியன் ட்ரிப்பிள் xyz இஸ் டிவிசிபிள் பை 60. குட், இத்தனைக்கு பிறகு ஃபைனலாக இன்ஸ்பைட் ஆஃப் வாட் ஹார்டி செட், த நம்பர் தியரி இஸ் ஸ்டில் சம்வாட் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். And this one practical application which we are going to talk, பேசக்கூடியது, the so-called public key cryptography. அதில் RSA அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், ரிவர்ஸ்ட் ஷமீர் அண்ட் அட்லமே. ஓகே, இதுக்கு இது நம்பர் தியரியை வச்சுட்டு, இது முதல்ல என்ன கிரிப்டோ பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபினா என்ன, அதுக்கப்புறம் இது நம்பர் தியரியை வச்சுட்டு என்ன பண்ணுறது. ஓகே, கிரிப்டோகிராஃபினா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? சங்கேத முறையில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மெசேஜ் அனுப்புறது. அதனால் கொஞ்சம் ஒரு மெசேஜை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எழுதியிருப்பீங்க, மாற்றி எழுதியிருக்கிறதுனால ஒரு இன்ட்ரூடர் இருப்பார், அந்த இன்ட்ரூடர் பார்த்தாலும் அவருக்கு என்னென்னு புரியாது, ரைட்டு தானே? இதோட ஸ்ட்ரென்த்தே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அவருக்கு தெரியாதுங்கிறது தான். ஓகே, நீங்கள் என்ன மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவரை ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா? என்ன மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி என்கிரிப்ட் பண்ணிங்க, அந்த வேர்டுக்கு என்கிரிப்ட்னு பேர். இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு வேர்டுக்கு மேலே இன்னொரு வேர்டு எழுதுறது இருக்கு, தட் இஸ் கால்டு என்கிரிப்ஷன், என்கிரிப்ட்னு பேர். அந்த என்கிரிப்ஷன் என்ன மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா யாராக இருந்தாலும் இது பண்ணிடலாம் இல்லையா? இப்போ தான் ஒரு கேள்வி. சப்போஸ் ஒருத்தருக்கு நான் என்னோடய என்கிரிப்ஷன் மெத்தடை சொல்லிட்டேன், அப்படியும் ஆனால் அவரால் டீகோட் பண்ண முடியாது. அதாவது ஒரு மெசேஜ் எடுத்துக்கிறேன், இந்த மெசேஜை நான் என்கிரிப்ட் பண்ணுறேன், கரெக்டாக இந்த என்கிரிப்ட் பண்ணும்பொழுது அவரை இப்போ என்னுடைய அட்வர்சரி இருக்காய் எதிரி அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த முதல் மெசேஜை நான் என்கிரிப்ட் பண்ணும்பொழுது என்னுடைய எதிரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால் நான் எந்த மெத்தடில் என்கிரிப்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஓகே, அப்போ அந்த மெசேஜ் என்னன்னு தெரியும் அவருக்கு, ஏன்னா அப்கோர்ஸ் நான் அவருக்கு எதுக்கு தான் நான் என்கிரிப்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறுநாளைக்கு அவர் இல்லாமல் அதே மெத்தட் அதே கே யூஸ் பண்ணி நான் என்கிரிப்ட் பண்ணுறேன், ஆனாலும் அவரால் அதை டீக்ரிப்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்க முடியுமா? இன்றைக்கி நான் என்கிரிப்ட் பண்ணும்பொழுது என்ன மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன்னு அவர் பார்த்துருக்காரு, ஆனால் நாளைக்கு அதே மெத்தடை யூஸ் பண்ணுறேன், ஆனாலும் அவரால் வந்து அந்த மெத்தடில் அவரை வந்து டிக்ரீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்க முடியுமா? ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேனோ அது அவருக்கு தெரியும்ல, என்கிரிப்ஷன் மெத்தடு நான் என்ன பண்ணியிருக்கேனோ அதை மாற்றி எழுதணும், அவ்வளோதானே? பட் அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது முதல்ல வந்தது எல்கமால், அதை பற்றி நம்ம பேச போகிறதில்லை, பேச கொஞ்சம் கஷ்டம். இன்னும் அடுத்தது வந்தது RSA, அதை தான் பேச போகிறோம். ஆக இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து என்கிரிப்ட் பண்ணுறேன், என்ன என்கிரிப்ஷன்னு எதிரியை வச்சுக்கிட்டு பண்ணுறேன், அதே அந்த என்கிரிப்ஷனை அவரால் டிக்ரிப்ட் பண்ண முடியாது மறுநாளைக்கு. ஓகே, இது தான் பேச போகிறோம். இதுக்கு நம்பர் தியரி எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம்.
எக்ஸாக்ட்லி ஈவன் இஃப் த அட்வர்சரி நோஸ் த கோடிங் ஹீ கேனாட் டீ கோட் எப்படி எடுக்கோட் பண்ணுறேன்னு இருந்தாலும் வந்து டீ கோட் பண்ண முடியாது இப்போதைக்கு நான் வந்து கோர்ஸ் நம்பர் தியரி யூஸ் பண்ணுறதுனால எல்லா மெசேஜையும் நான் வந்து நம்பர்னு எடுத்துக்க போகிறேன் ஓகே மெசேஜை நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது நம்பரை மெசேஜாக கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸி இல்லையா ஆஸ்கி கோடெல்லாம் தெரியும் உங்களுக்கு அதனால் இப்போ 27 அப்படிங்கிற ஒரு நம்பரை அனுப்புறதுக்கு வந்தாலும் 33 அனுப்ப போகிறேன் அந்த 33 வந்து இந்த யாருக்கு அனுப்புகிறேன்னா அவர் வந்து அதை கரெக்டாக 27 புரிஞ்சுப்பார் 27 ஒரு நம்பரை அனுப்புறதுக்கு வந்தாலும் 33 ஒரு நம்பர் அனுப்பப்பாரு யாருக்கு அனுப்புகிறேனோ அவர் புரிஞ்சுப்பார் அது 27 இது இன்ட்ரூடருக்கு வந்து அந்த 33 தான் தெரியும் முடியாது அதை 27 கண்டுபிடிக்க முடியாது இத்தனைக்கும் முதல் நாளைக்கு ஒரு 48 வந்து 54 அனுப்பிச்சிருக்கேன் அந்த 48 54 அனுப்பும் பொழுது நான் என்னென்ன பண்ணினேன்னு அவர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்காரு 48 54 மாற்றும் பொழுது என்னென்ன பண்ணினேன்னு பக்கத்தில் உட்காந்து பார்த்துருக்காரு அப்படி இருந்தும் நான் இன்றைக்கி 27 பதிலாக 33 அனுப்பும் பொழுது இந்த 33 நிஜமாகவே 27 தான் அப்படின்னு அவரால் கண்டுபிடிக்க முடியாது தட்ஸ் ஆல் எக்ஸாக்ட்லி நான் பண்ண முடியாது ப்ராப்ளம் புரியுறதா ப்ராப்ளம் இஸ் கிளியர் ஓகே இதுதான் பண்ண போகிறோங்க ஐ சூஸ் 2 லார்ஜ் ப்ரைம் நம்பர்ஸ் பி அண்ட் கியூ பி அண்ட் கியூனு 2 லார்ஜ் ப்ரைம் நம்பர் எடுத்துக்க போகிறேன் அந்த 2 லார்ஜ் ப்ரைம் நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறேன் அது ஒரு என் அப்படின்னு ஒரு நம்பர் வரும் அதுக்கப்புறம் இடின்னு 2 நம்பர் எடுத்துக்க போகிறேன் இந்த நம்பர் வந்து இடி இஸ் காங்கரோட் டு 1 மாடுலோ பி மைனஸ் 1 இன்ட்டு கியூ மைனஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் இப்போ ஓகே 1 பி மைனஸ் 1 இன்ட்டு இடி மைனஸ் 1 இஸ் டிவிசிபிள் பை பி மைனஸ் 1 இன்ட்டு கியூ மைனஸ் 1 ஓகே இதில் வந்து ஆக்சுவலி இது ஒரு தியரம் இருக்குது நான் பண்ணப்படுறதில்ல நீங்கள் பி நம்பர் எடுத்துகிட்டு இருக்கோம் கியூ நம்பர் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு தியரம் இருக்குது ஈ கூட நம்ம எடுத்துக்கலாம் ஈ எடுத்துட்ட பிறகு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி டி கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு ஒரு தியரம் இருக்குது அதனால் பி எடுத்துக்கிறோம் நம்மளே டி கியூ நம்பளே எடுத்துக்கிறோம் பி மைனஸ் 1 டு கியூ மைனஸ் 1 கண்டுபிடிக்கிறோம் ஈ நம்பளே எடுத்துக்கிறோம் ஈ நம்பளே எடுத்துகிட்ட பிறகு இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி டி கண்டுபிடிச்சிடுறோம் ஓகே அது ஆக்சுவலி யூக்ளிட் அல்காரிதம் தான் யூக்ளிட் அல்காரிதம் பண்ணி இ கொடுத்தா டிஏ கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி ஆக இடி காங்கரோட் 1 மாடுலோ பி மைனஸ் 1 கியூ மைனஸ் 1 இப்போ கோடிங் தான் என்ன கோடிங் எம் அப்படிங்கிறது மெசேஜ் நான் முதலே சொன்ன மாதிரி மெசேஜ் அப்படின்னா நம்பர் ஓகே எம் அப்படிங்கிறது மெசேஜ் அந்த மெசேஜ் எடுத்துக்கிறேன் அதை ரைஸ் டு தி பவர் இ மாடுலோ என் கண்டுபிடிக்கிறேன் அதாவது எம் பவர் இ கண்டுபிடிச்சி அதை என்னால் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் எடுத்துக்கிறேன் எம் தான் மெசேஜ் எம் பவர் இ மாடுலோ என் கண்டுபிடிக்கிறேன் இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி எம் பவர் இ கண்டுபிடிக்கிறது ஈஸி இப்போ தான் பார்த்தோம் மாடுலோ எக்ஸ்போனென்ஷியல் இ பைனரியில் எழுத வேண்டியது எம் எம் ஸ்கொயர் எம் பவர் 4 எம் பவர் 8லாம் எழுத வேண்டியது பைனரியில் எழுத வேண்டியது மல்டிப்ளை பண்ண வேண்டியது அதனால் எம் பவர் இ மாடுலோ என் ஐயோ எம்மும் பெருசாக இருக்கும் என்னும் பெருசாக சாதாரணமாக உபயோகத்தில் என்ன பண்ணுவோம்னா பிங்கிறது வந்து ஒரு 128 பிட் ப்ரைமாக இருக்கும் கியூங்கிறது ஒரு 128 பிட் ப்ரைமாக இருக்கும் அந்த அப்புறம் என் வந்து 256 பிட் ப்ரைமாக இருக்கும் பெரிய ப்ரைமாக இருக்கும் ஐயோ 256 பிட் ப்ரைம் எடுத்து வச்சுட்டு எப்படி டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்லாம் கவலையே பட வேண்டாம் இந்த எம்பு என் எல்லாம் இவ்வளோ 256 பிட் நம்பராக இருந்தால் கூட எம் பவர் இ மாடுலோ என் கண்டுபிடிக்கிறது ஈஸி இதான் சி அதாவது எம் வந்து எம் அப்படின்னு அனுப்புறதுக்கு பதிலாக நான் சி அப்படின்னு அனுப்ப போகிறேன் அந்த எம்ங்கிற மெசேஜ் எடுத்துக்கிறேன் எம் பவர் இ மாடுலோ என் கண்டுபிடிக்கிற சின்னு ஒரு நம்பர் வருது இந்த சியை நான் அனுப்ப போகிறேன் அந்த சியை என்னுடைய ஃப்ரெண்டு ரிசீவ் பண்ணுறான் அந்த ரிசீவ் பண்ண சியை வந்து சி பவர் டி கண்டுபிடிக்கிறான் சி பவர் டி கண்டுபிடிச்சிடறான் மாடு என் கண்டுபிடிச்சிடும் இதான் டோட்டல் தான் ஓவர் த அல்காரிதம் இஸ் ஓவர் இப்போ நான் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ப்ரூவ் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் ப்ரூவ் பண்ணணும் என்னுடைய என்கோடிங் ஈஸின்னு ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு டீகோட் பண்ணுறது ஈஸின்னு ப்ரூவ் பண்ணணும் அவன் டீகோட் பண்ணால் நான் அனுப்பிச்ச மெசேஜ் தான் அவனுக்கு போய் சேருதுன்னு ப்ரூவ் பண்ணணும் நாம் பண்ணுக்கு ஒரு சிஸ்டம் எழுதி நான் ஒரு மெசேஜ் அனுப்பி அவனுக்கு இன்னும் வேறு மெசேஜ் போய் சேர்ந்ததுன்னு அது ஒரு நல்ல சிஸ்டமே கிடையாது இல்லையா அதனால்
முதல்ல நான் என்கோட் பண்ணுறது ஈஸின்னு ப்ரூவ் பண்ணணும், டீகோட் பண்ணுறது ஈஸின்னு ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு அந்த மெசேஜ் கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும், அந்த இன்ட்ரூடர் இதை வந்து பிரேக் பண்ண முடியாதுன்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? சரி, அதுக்கு முன்னால் இன்ட்ரூடர்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே, முதல்ல இந்த அனுப்புகிறேன் இல்லைன்னா என்னட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது? என்னட்ட ரெண்டே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும், என் இருக்கும், இ இருக்கும், டி இருக்காது. என்னும் ஈயும் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். ஓகே, என்னோட என்னும் ஈயும் தான் இருக்கும், ஏன்னா எனக்கு அனுப்புறதுக்கு அது ரெண்டும் தான் வேணும். என்னும் ஈயும் இருந்தால் நான் அனுப்பிச்சுடலாம். இந்த மெசேஜ் எடுக்கிற டைம் 5 மினிட்ஸ். என்னும் ஈயும் தான் என்கிட்ட இருக்கு, எம்பவர் இ மாடுலாக என் தான் எழுப்புறேன். அப்போ என்னட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? என்னும் ஈயும். என்னுடைய ஃப்ரெண்ட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? என்னும் டியும் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ட என்னும் டியும் இருக்கு, என்னட்ட என்னும் ஈயும் இருக்கு. அதனால இன்ட்ரூடருக்கு என்னும் ஈயும் தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா முதல் நாள் உட்காந்து பார்த்துருக்கோம், இன்ட்ரூடர் முதல் நாள் உட்காந்து பார்த்ததுனால என்னும் ஈயும் இன்ட்ரூடருக்கு தெரியும், டி தெரியாது. டி என்ன? டி என் ஃப்ரெண்ட்ட தான் இருக்கு. சரி, இப்போ ஒன்றா ப்ரூவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், என்கோடிங் ஈஸி, அது ஈஸி. ஏன்னா எம்பவர் ஈ கண்டு மாடு ஏன் கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னு முதலே பார்த்துட்டோம். டீகோடிங் ஈஸி, அதுவும் ஈஸி. ஏன்னா சி பவர் டி மாடுலர் ஏன் கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதே மாதிரி தான் இந்த டி எடுத்துக்க போகிறோம், ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் எழுத போகிறோம், அதுவும் ஈஸி. இப்போ மூணாவது, நான் அனுப்புகிற மெசேஜ் தான் அவனுக்கு போய் சேருமா? ஆ, அது அதான் ப்ரூஃப். இடி எப்படி கண்டுபிடிச்சோம்? இடி இஸ் ஈக்வல் டு 1 மாடுலோ p-1 × q-1. அப்போ வந்து இடி இஸ் ஈக்வல் டு 1 + some k times p-1 q-1. அதான் அர்த்தம். இடி மைனஸ் ஒன் இஸ் டிசல்வ் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன். இடி மைனஸ் ஒன் இஸ் டிசல்வ் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் மீன்ஸ் இடி ஈக்வல் டு 1 + k × p-1 q-1. இப்போ இந்த டிகோடர் என்ன பண்ணுறான்? அந்த சி எடுத்துட்டு சி பவர் டி கண்டுபிடிக்கிறான் என் ஃப்ரெண்டு. சி பவர் டி கண்டுபிடிக்கும் பொழுது சி பவர் டி ஈக்வல் டு, பட் சி இஸ் சேம் ஆஸ் எம் பவர் இ பை டெஃபினேஷன். சி எம் பவர் இ தான் மாடுலோ என். அப்போ சிக்கு டி பவர் வந்து எம் பவர் இடி. எம் பவர் இடினா என்ன அர்த்தம்? எம் இன்ட்டு எம் பவர் கே இன்ட்டு பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன். ஏன்னா இடி ஈக்குவல் டு 1 + k × p-1 × q-1. முதல்ல ஒரு ஆயிலர்ஸ் தியரம் ஒன்று பார்த்தோம். ஆயிலர்ஸ் தியரம் என்ன சொல்லுது? ஏ பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1 மாடுலோ p³. ஃபார் எனி ஏ பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1 மாடுலோ p³. அப்போ எம் பவர் கே பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1 மாடுலோ p³. கரெக்ட். எம் பவர் கே பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ, எனி திங் பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் இஸ் 1 மாடுலோ p³. தேர்ஃபோர் யூ கெட் எம் பவர் கே இன்ட்டு பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன். கரெக்ட், விச் இஸ் 1. தேர்ஃபோர் யூ கெட் எம். பை ஆயிலர்ஸ் தியரம், எனி திங் பவர் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1 மாடுலோ p³. அண்ட் தேர்ஃபோர் யூ காட் தட். இப்போ ஒரே கேள்வி, 2 மினிட்ஸ். ஒரே கேள்வி, ஏன் இன்ட்ரூடர் இதை கண்டுபிடிக்க முடியாது? ஓகே, ஏன் இன்ட்ரூடர் இதை கண்டுபிடிக்க முடியாதுன்னா அவன்கிட்ட டி இல்லை. ஓகே, நம்ம எப்படி டி கண்டுபிடிச்சோம்? நம்ம அங்கே கண்டுபிடிச்சோம் இ இன்ட்டு டி ஈக்குவல் டு 1 மாடுலோ p-1 q-1. அந்த இ வச்சுட்டுருந்தோம், ஒரு பி மைனஸ் ஒன் கியூ மைனஸ் ஒன் வச்சுட்டுருந்தோம், அதனால சால்வ் பண்ணோம், டி கண்டுபிடிச்சோம். இன்ட்ரூடர் அதே பண்ணலாம்ல, இன்ட்ரூடர் டிஏ கண்டுபிடிச்சிடலாம். ஆ, ஒரு பிரச்சனை, நம்மள்ட்ட ஒரு பி மைனஸ் ஒன் கியூ மைனஸ் ஒன் இருந்தது, அதனால் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம ஏன்னா பிக்யூ நம்ம கண்டுபிடிச்சது. அப்போ இன்ட்ரூடர்கிட்ட பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் இல்லை. அவன்கிட்ட என்ன இருக்குது? கேபிட்டல் என் இருக்குது, பிக்யூ இருக்குது. கேபிட்டல் என் இருக்குது, பிக்யூ இருக்குது, பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் இல்லை. எப்படி கேபிட்டல் என் கொடுத்தா எப்படி அவன் பி மைனஸ் ஒன் இன்ட்டு கியூ மைனஸ் ஒன் கண்டுபிடிப்பான்? ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகணும். எக்ஸாக்ட்லி. ஓகே, இந்த கேபிட்டல் என்ன அவன் ஃபேக்டரைஸ் பண்ணி பி மைனஸ் ஒன் கியூ மைனஸ் ஒன் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபேக்டரைசேஷனுங்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதோட நான் முடிச்சுக்க போகிறேன்.
ஓகே எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் நார்மலாக டேக் ஆ அப் டு ரூட் டென் எல்லா ப்ரைமும் எடுத்து ஒன்றுலாம் டிவைட் பண்ணணும் அப்போ ரூட் டென் மட்டும் எவ்வளோ ப்ரைம் இருக்கோ அவ்வளோ வேலை இருக்குது அவளுக்கு ரைட்டா ரூட் டென் மட்டும் எவ்வளோ ப்ரைம் இருக்கோ அவ்வளோ வேலை இருக்குது ஏன்னா ரூட் டென்னுக்குள்ளே உள்ள ப்ரைமெல்லாம் எடுத்து டிவைட் பண்ணி ஆகணும் ரூட் டென்னுக்குள்ளே எவ்வளோ ப்ரைம் இருக்குது சம்திங் கால்டு ப்ரைம் நம்பர் தியரம் ப்ரைம் நம்பர் தியரம் சொல்கிறது எக்ஸ் அப் டு எக்ஸ் தெர் ஆர் அரவுண்ட் எக்ஸ் ஓவர் லாக் எக்ஸ் ப்ரைம்ஸ் தட்ஸ் அ திங் அப் டு எக்ஸ் தெர் ஆர் எக்ஸ் ஓவர் லாக் எக்ஸ் ப்ரைம்ஸ் அப்போ ரூட் டென் மட்டும் ரூட் டென் ஓவர் லாக் ரூட் டென் ப்ரைம்ஸ் இருக்கும் நான் பி வந்து 128 பிட் எடுத்துட்டேன்னா கியூ 128 பிட் எடுத்துட்டேன்னா என் வந்து 256 பிட்டு அப்போ என் வந்து அரௌண்ட் 256 ரூட் டென் வந்து 2 பவர் 128 டூ பவர் 128க்குள்ளே அரௌண்ட் 2 பவர் 120 ப்ரைம்ஸ் இருக்குது அப்போ ஹீ ஹேஸ் டு டூ 2 பவர் 120 டிவிஷன்ஸ் 2 பவர் 120 ப்ரைம்ஸால் அவன் டிவைட் பண்ணி பார்க்கணும் குட் இப்போ வீட்டில் போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஒரு செகண்டில் 1000 டிவிஷன் பண்ணும் அப்படின்னு அசியூம் பண்ணிட்டாலுமே 2 பவர் 120 டிவிஷன் பண்ணுறதுக்கு 100 இயர்ஸ் ஆகும் ஓகே 2 பவர் 120 உங்கள் கம்ப்யூட்டர் வந்து 1 செகண்டுக்கு 1000 டிவிஷன் பண்ணாலுமே 2 பவர் 120 டிவிஷன் பண்ணுறதுக்கு 100 இயர்ஸுக்கு மேலே ஆகும் அதனால் அவனால் வந்து அந்த 2 பவர் 256 உள்ள நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணவே முடியாது 100 இயர்ஸுக்குள்ளே அதனால் அவனால் பி அண்ட் கியூ கண்டுபிடிக்கவே முடியாது அதனால் அவனால் டி கண்டுபிடிக்க முடியாது அதனால் அவனுக்கு வந்து கோடிங்க்கு தெரிஞ்சாலும் என்கோட் பண்ண முடியாது அண்ட் வித் தட் ஐ தேங்க்ஸ்